ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் தான் உங்கள் ஸ்ரீகாந்த் பேசுகிறேன். இன்றைக்கி அந்த வீடியோ வந்து நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிசினஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். அப்புறம் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ப்ராடக்ட் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா வந்து என்னோடய லாஸ்ட் வீடியோ இந்த டீசல் இன்ஜின் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தான் போட்டிருந்தேன். அதை சம்மந்தப்பட்டமான ஒரு விஷயம் தான் இந்த வீடியோலையும். என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் ரப்பர் டயரை கண்டுபிடிச்சா சொன்னால் அவங்களால் நம்ப முடியுமா? அதுவும் ஒரு வெட்டினரி டாக்டர் டயரை கண்டுபிடிச்சா சொன்னால் அவங்களால் நம்ப முடியாது. ரப்பர் டயரை வந்து எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு கேட்பீங்க. உங்களுக்கு ஒரு கண்டிப்பாக ஒரு குழப்பமாக இருக்கும். இப்போ ஒரு வெட்டினரி டாக்டர் வந்து டயர் கண்டுபிடி அப்படின்னு சொல்லி ஒரே குழப்பமாக தான் இருக்கும். அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணினா அப்போ நான் போஸ்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு சேரும். வாங்க போய் வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் எல்லாருமே கண்டிப்பாக வந்து டவுட்டாக இருக்கும், எப்பட்ரா வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் வந்து ஒரு ரப்பர் டயரை கண்டுபிடிச்சிருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாருக்குமே டவுட்டாக இருக்கும். உண்மையிலே வந்து ஒரு வெட்டினரி டாக்டர் தான் வந்து ரப்பர் டயரை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. ஒரு பேர் வந்து என்ன பண்ணால் ஜான் பாய்ட் டன்லப் அப்படிங்கிறவரை தான் அந்த ரப்பர் டயரை வந்து கண்டுபிடிச்சாரு. அவங்க எப்போ எங்கே பிறக்கிறாங்கன்னா வந்து February 5, 1840 வந்து ஸ்காட்ல வந்து ஏர்ஷியர் அப்படிங்கிற இடம் இருக்குது, அங்கே வந்து பிறக்கிறாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க நம்மள மட்டும் அந்த ஸ்கூல் லைஃப்பில் முடிச்சக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வெட்டினரி டாக்டர் ஆகணுங்கிறதுக்காண்டி அந்த படித்து படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படித்து முடிச்சக்கப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அயர்லாந்தில் போயிட்டு அந்த வெட்டினரி சம்மந்தப்பட்டமாக அந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் பண்ணுவாங்களே, வெட்டினரிக்கு அந்த ஆப்ரேஷன்லாம் பண்ணுவாங்களே, அதில் அந்த ஒரு முக்கியமான ஒரு போஸ்ட்டில் வந்து இருந்து வேலை பார்த்துருந்துருக்காங்க. அப்போ தான் வந்து அவர் இந்த வெட்டினரி அப்படிங்கிற விஷயத்தில் வந்து ஒர்க் பண்ணிகிட்ருக்காரு. இவருக்கு எப்படி இந்த ஐடியா டக்குன்னு வருதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் தான் நடக்குது. என்னென்னா வந்து ஒரு சீன் பார்க்குற, என்ன சீன் பார்க்குறாருன்னா வந்து ஒரு குதிரை வந்து அந்த கழுத்தில் வந்து பட்டை மாதிரி போட்டிருக்கும், அது வந்து ரப்பர் அப்படிங்கிற விஷயத்தில் தான் செஞ்சுருப்பாங்க. ஓகேவா? அந்த விஷயத்தை வச்சு தான் அந்த வெயிட் அப்படிங்கிற விஷயத்தை வந்து இழுத்துட்டு வருது. எப்படி குதிரை வந்து இப்படியும் வந்து இழுத்துட்டு வருது அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் ரொம்பவே கவனிக்கிறாரு. அதுவும் இந்த கரடு மூட ரோடில் வந்து எப்படி இழுத்துட்டு வருது அப்படிங்கிறதுக்காண்டி பார்க்குறாரு. பார்த்துருக்கும் போது அவருக்கு ஒரு ஐடியா வருது, இந்த குதிரை வந்து கஷ்டம் இல்லாமல் வந்து இழுத்துட்டு வரதுக்காண்டி ஒரு ஏர் அப்படியே அந்த காற்று நிறைஞ்ச ஒரு குஷனை வந்து செஞ்சு எப்படி வந்து அதுக்கு அந்த சுமையை குறைக்கணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு தாட்டு வருது. செகண்ட் தாட் வந்து எங்கே வருதுன்னு பார்த்தீங்கன்னா 1887 வந்து ஒரு தாட் வருது. என்னென்னா வந்து அவங்க பையன் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க, ஒரு கரடு மூடனா பாதையாக இருக்குது அப்படின்னு அந்த பாதையில் வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து அவங்க வந்து அவங்கள்ட்ட கேட்குறாங்க, அப்பா இந்த மாதிரி வந்து கரடு மூடான பாடையாக இருக்குப்பா, அதில் வந்து நான் சாஃப்டான ஒரு ஸ்மூத்தான ஒரு ரைடு போகணும், அதுக்காண்டி வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ ஒரு ஐடியா வருது, நம்ம பையன் வந்து நம்மள்ட்ட வந்து ஒரு ஹெல்ப் கேட்டான், ஸோ கண்டிப்பாக நம்மளுக்கு தான் ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டயரை வந்து எப்படி நம்ம வந்து ஒரு ஸ்மூத்தான ரைடுக்கு ஆண்டி மாற்றுறது அப்படிங்கிற அந்த விஷயத்தில் வந்து இறங்குறாரு. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க பையன் கேட்டுட்டாங்க, அதுக்காண்டி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து இந்த தோட்டத்தெல்லாம் வந்து செடிக்கு தண்ணி பாய்ச்சிருக்கோம், அந்த குழாய் மாதிரி ஒன்று வச்சிருப்போம், அதாவது அந்த பைப் அப்படிங்கிற விஷயம் வந்து வச்சிருப்போம்ல, அந்த பைப்பு வச்சு என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு டியூப் வந்து, அதாவது அந்த டியூப் தான் அதுவே, அதை வந்து ஏர் ஃபில் பண்ணி வந்து ஒரு டயர் மாதிரி மாற்றுறாரு. அதுக்கப்புறம் வந்து அவங்க பையன் வந்து அதை ஓட்டி பார்க்குறாங்க, அதாவது அவங்க பையனோட சைக்கிளில் பின் டயரில் வந்து அந்த டியூப் வந்து மாட்டுறாரு. அதுக்கப்புறம் அவங்க பையன் வந்து ஓட்டு சொல்கிறாங்க, அந்த கரண்ட் மூடான சாலை வந்து ஓட்டு சொல்கிறாங்க. அப்போ அந்த சைக்கிளில் வந்து ஓட்டே வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் தான் வந்து தெரிய வருது என்னன்னா வந்து 1845 வந்து ராபர்ட் தாம்சன் அப்படிங்கிறது தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த ரப்பர் டயர் அப்படிங்கிற விஷயம் இருக்காங்க. அப்போ இவர் கண்டுபிடிச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு அவர் கண்டுபிடிச்சாரு, செகண்ட் வந்து இவர் இப்போ தான் கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. அவருக்கு வந்து அப்போ தெரியல, ஓ ராபர்ட் தாம்சன் வந்து கண்டுபிடிச்ச விஷயம், ஏன்னா வந்து அந்த விஷயம் வந்து அவ்வளோக்கு பாப்புலர் ஆகல, அந்த டயர் வந்து அவ்வளோக்கு பாப்புலர் ஆகல யாருக்கும் தெரியல. அந்த சமயத்தில் வந்து இவருக்கும் தெரியல, டன்லப்க்கும் தெரியல, ஓ இப்படிப்பட்ட பிராண்ட்லாம் இருக்கா அப்படின்னு தெரியல. ஆனால் அவர் வந்து கண்டுபிடிச்சிட்டாரு இந்த மாதிரி ஒரு டயர் இருக்குன்னு. ஏதோ ஒரு விஷயத்தை ஆரம்பித்தது வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் முடிஞ்சிருக்கு, இதுக்கப்புறம் தான் ஒரு பிகான சஸ்பென்ஸ் இருக்குது. வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து அவங்க பையன் வந்து கேட்டாங்க, அதனால் கண்டுபிடிச்சிட்டாரு. கண்டுபிடிச்சக்கப்புறம் வந்து இந்த ஏர் ஃபில் பண்ண அந்த டயரை வச்சு ஒரு ரிசர்ச் வந்து ஆரம்பிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அந்த டயரோட குவாலிட்டியில் வந்து நிறைய இம்ப்ரூவ் பண்ணுறாரு. இம்ப்ரூவ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுறாருன்னா வந்து 1888 வந்து பிரிட்டனுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு வந்து இந்த டயருக்கான காப்பிரைட் வாங்கிறாரு. பிரிட்டனில் மட்டும் தான் வந்து காப்பிரைட் வாங்கிருக்காரு அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து என்ன பண்ணுறாருனா 1890 வந்து அமெரிக்காவில் போய் வந்து இந்த டயருக்கான காப்பிரைட்டை போய் வாங்கிட்டு வந்தார். என்ன நடக்குதுன்னா வந்து பெல் பாஸ்டில் அப்படிங்கிற இடத்துல வந்து இந்த மிதிவண்டி அப்படின்னு அந்த மிதிவண்டியை வச்சு ஒரு போட்டி நடக்குது. அந்த போட்டியில் வந்து நம்ம டன்லப் இருக்கார்ல, அவர் தயாரித்து அந்த டயர் யூஸ் பண்ண அந்த மிதிவண்டி வந்து கலந்துக்கிறாங்க. அந்த மிதிவண்டி யூஸ் பண்ணி கலந்துக்கிறார் ஒருத்தர் போட்டியில். அந்த போட்டியில் வந்து அவர் ஜெயிச்சிடுறாரு. ஜெயிச்சத்தை வந்து ஒருத்தர் வந்து ஆச்சரியமாக பார்க்குறாரு, எப்படி ஒரு ஜெயிச்சார் அப்படின்னு பார்க்குறாரு. அவர் பேர் வந்து என்ன பார்த்தீங்கன்னா WH2 Cross அப்படிங்கிறவர் தான். அவர் வந்து என்னென்னா ஒரு அயர்லாந்தில் இருக்க ஒரு பெரிய தொழிலதிபர். அவர் வந்து எப்படி வந்து இவர் இந்த சைக்கிள் வச்சு ஜெயிச்சார் அப்படிங்கிற அந்த விஷயத்த வந்து பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியுது இவர் இதை வந்து யார் கிரியேட் பண்ணாங்க, டன்லப் அப்படிங்கிறத வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த சஸ்பென்ஸான விஷயம் வந்து நடக்குது என்னென்னா வந்து இந்த போட்டி வந்து ஒரு அயர்லாந்து தொழிலதிபர் வந்து பார்த்துட்டு இருந்தார்னு சொல்லல, அவர் வந்து டன்லப்போட சேர்ந்து வந்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்கிறாரு. அந்த கம்பெனியோட பேர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வந்து டன்லப் ரப்பர் கம்பெனி அப்படிங்கிறதான் அந்த பேர், அதாவது அந்த டயர் கம்பெனி. ஆனால்
டன்லப் வந்து இந்த விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சதுனாலும் வந்து அவரோட வாழ்க்கையில் வந்து இந்த விஷயம் வந்து அவருக்கு ஒரு லாபத்தையும் கொடுக்கல, ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்கல. அதனால் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து 1896 வந்து 2 x 2 அப்படிங்கிறவங்களுக்கு வந்து இந்த காப்பிரைட் அப்படிங்கிற அதாவது இந்த கம்பெனி வந்து நடத்துறதுக்கான உரிமத்தை வந்து அவங்கள்ட்ட கொடுக்குறேன்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா திருப்பி வந்து ஊருக்கே திரும்பி வந்துடுறாரு. வந்து இந்த ஊருக்கு கிளம்பி வந்துடல. ஆனால் வந்து இந்த கம்பெனி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அவரோட பேர் எதுவுமே மாற்றாமல் வந்து திருப்பி வந்து என்ன பண்ணுறாங்கன்னா வந்து டன்லப் ரப்பர் கம்பெனி அப்படிங்கிற அந்த பேரை வச்சு நடத்திட்டு இருக்காங்க. இது 1888 தான் வந்து இந்த ரப்பர் அதாவது இந்த ஏர் ஃபில் பண்ண அந்த டயரை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறாரு. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி கண்டுபிடிச்ச டயர்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் வந்து ரொம்ப பழசானதுனால வந்து என்ன பண்ணுறாங்கன்னா இவரோட அந்த இவர் கண்டுபிடிச்ச அந்த ஏர் ஃபில் பண்ண அந்த டயர்லாம் வந்து மார்க்கெட்டுக்கு வருது. ஒரு நல்ல ஒரு வரவேற்பு போயிடுது. அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் தான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான விஷயம் நடக்குது. அவர் வந்து 1896 வந்து இந்த கம்பெனியை விட்டு வெளில வந்தார். என்ன காரணமாக வந்து அவருக்கு அவர் கண்டுபிடிப்பு வந்து அவருக்கு ஒரு லாபமும் தரல சந்தோஷம் தரல அப்படின்னு சொல்லிட்டு தான் வெளில வந்தார். அதுக்கப்புறம் வந்து என்ன நடக்குதுன்னா வந்து இந்த ஏர் ஃபில் பண்ண டயர் வந்து என்ன நடக்குதுன்னா வந்து உலகத்தில் இருக்க எல்லாருக்கும் போய் சேருது. இப்படிப்பட்ட ஒரு டயர் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருக்கும் போய் சேருது. அவர் அந்த வெளியில் வந்தார்ல அதுக்கு முன்னாடி ஒரு அதாவது 1895 தான் வந்து இந்த டூ வீலர் அதாவது பைக் அப்படிங்கிற விஷயம் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. லேட்டராக தான் அதாவது 1900 தான் வந்து இந்த சைக்கிளுக்கும் பைக்குக்கும் வந்து டயர் யூஸ் பண்ணுற அந்த பழக்கம் வருது. அதாவது இந்த ரப்பர் டயர் அப்படிங்கிற விஷயம் வருது. அப்போ தான் வந்து ஒரு டிமாண்ட் வருது. என்னென்னா வந்து ரொம்ப நாளைக்கு குறைக்கிற ஒரு ரப்பர் டயரை வந்து கிரியேட் பண்ணும் அப்படின்னு சொல்லி இவர் இன்ட்ரடியூஸ் பண்ண அந்த டயரை தான் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இது அதாவது இந்த டயர் இந்த ரப்பர் டயர் வந்து கிரியேட் பண்ணுறதுக்காண்டி வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸும் வந்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ரப்பர் அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து ஒரு ரொம்ப நாளைக்கு வந்து கிளியாமல் ஓடணும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்து இவரோட அந்த டயர் வந்து எல்லாருக்குமே வந்து தெரிய ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் வந்து இந்த விஷயம் வந்ததுனால தான் வந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் ஓப்பன் ஆகிறதுக்கும் வந்து ஒரு பிளாட்ஃபார்மாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க. இவர் இப்படி ஒரு சாதனை பண்ண டன்லப் வந்து எப்போ இறக்குறாங்கன்னா வந்து அவரோட 81 வயசில் வந்து 1921 வந்து இறந்துடுறாங்க. எப்படி பார்த்தாலும் ஒரு சாதனையர் வந்து ஒரு மனவேதனை அடைஞ்சு வந்து அவரோட காப்பிரைட்டே கொடுத்துட்டு வர அளவுக்கு வந்து என்னென்னா வந்து ஒரு லாபம் தராமல் வந்துருக்கு. அதுக்கப்புறம் தான் தெரியுது மக்களுக்கு வந்து அதாவது அதுக்கப்புறம் தான் தெரியுது ஒரு வேர்ல்டு ஃபேமஸான ஒரு ஏர் ஃபில் பண்ண டயர் வந்து கண்டுபிடிச்சார் அப்படிங்கிற ஒரு பெருமைக்குரிய விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருக்காரு. இதை தான் வந்து உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணும்னு நினச்சேன். ஏன்னா நம்ம யூஸ் பண்ணுற ஒரு எந்த பொருளாலும் அது யார் கண்டுபிடிச்சாங்க முதல்ல அப்படிங்கிற விஷயத்தை வந்து நம்ம தெரிஞ்சுட்டு யூஸ் பண்ணால் வந்து நம்மளுக்கு இன்னொரு இப்போ வந்து உங்களுக்கு கேட்குறாங்க இந்த இன்ஜினை கண்டுபிடிச்சது வந்து யார் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டால் உங்களுக்கு தெரியுமா? அப்போ அந்த டயரை கண்டுபிடிச்சி வந்து யாரும் கண்டுபிடிச்சி கேட்டாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணுக்காண்டி தான் வந்து நான் இந்த வீடியோ பண்ணுறேன். இதே மாதிரி இது எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பெர்சனல் இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரி வந்து உங்கள்கிட்ட சொல்கிறேன். அது முன்னாடி நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். பாய், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.